வணக்கம், வெல்கம் டு சமையல் புரியுது. இன்றைக்கி நம்ம கேரட் மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் அதோட டேஸ்டியாகவும் இப்போ செய்ய போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த கேரட் மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 200 கிராம் கேரட் எடுத்துருக்கேன், 3 பெரிய சைஸ் கேரட்டு. இது தோலை சீவிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம காய் துருவலில் நல்லா சீவி எடுத்துருக்கேங்க. நம்ம பீட்ரூட்லாம் சீவோம் பார்த்தீங்களா, அதில் நல்லா பொடியாக இது போல் துருவி எடுத்துருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட 1-5 முந்திரி சேர்த்துருக்கேன், முழு முந்திரி. அதோட 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்காமல் இது போல் ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இப்போ இதோட 1 பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது 50 ml இருக்கும். இது சேர்த்து நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா பேஸ்ட்டு போல் மழமழன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது போல் கரெக்டான அளவில் இருக்கணுங்க. இதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் காய்ச்சி ஆற வச்ச பால், 300 ml பால், தண்ணி விடாமல் நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துருக்குங்க. சூடு இருக்கக்கூடாதுங்க. பால் சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம், இல்லை வெளியிலையும் இருக்கலாம், ஆனால் சூடாக சேர்க்காதீங்க, சில்லுன்னு சேர்த்துக்குங்க. இப்போ பாலை சேர்த்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். நீங்கள் ஒயிட் சுகரை சேர்க்காதீங்க. இது போல் வெல்லம் இல்லை பனக்கால் கண்டி இல்லை கருப்பட்டி இல்லை நாட்டு சக்கரை அது போல் சேர்த்துக்கோங்க. நான் வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஜூஸை. இப்போ ஒரு டம்ளரில் மாற்றிக்கலாம் நம்ம. நான் அந்த ஜூஸை ஃபில்டர்லாம் எதுவும் பண்ணலைங்க, நல்லா மழை மழைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இந்த ஜூஸை. அதனால் நம்ம ஃபில்டர்லாம் எதுவும் பண்ணவே இல்லைங்க, அப்படியே சாப்பிட்லாங்க இந்த ஜூஸை. இதுக்கு மேலே கொஞ்சமாக டெக்கரேஷனுக்கு நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நம்மளுடைய மில்க் ஷேக், கேரட் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த ஏலக்காய் சேர்த்தது, அந்த வெல்லம் சேர்த்தது ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா தாங்க இதனுடைய டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்பவும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் புதுமையான வீடியோக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.